வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் கம்பெனி ஆச்சு ஸோ அதாவது இந்த ஆங்கில கம்பெனி இருக்காங்கல்ல அந்த கம்பெனி நம்மளுடைய தமிழகத்தை எப்படி வந்து அவங்களுடைய கைக்குள்ளே கொண்டுகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னே நம்ம வந்து லைக் நம்ம வந்து எப்படி வேலூர் கிளர்ச்சிகளாக இருக்கட்டும் தென் அதுக்கு முன்னே தென்னிந்திய கிளர்ச்சிகளாக இருக்கட்டும் பாளையக்காரர் கிளர்ச்சிகளாக இருக்கட்டும் ஸோ அதில் ஏற்பட்ட சில வெற்றிகளை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன மாதிரி வந்து பிளான்லாம் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போது நம்மளுடைய தமிழகம் கம்ப்ளீட்டாக இந்த ஆங்கிலேயர்களோட கைக்கு போகிறதுக்கு உண்டான காரணம் என்னவாக இருக்குது கம்ப்ளீட்டாக அதை பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய தமிழகத்தை முழுவதுமாக ஆங்கிலேயருடைய பக்கம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காரணமாக சப்போர்ட் முக்கியமாக ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தனா ஃபஸ்ட்டு வந்து ஆற்காடு நவாப் முகமது அலின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ஆங்கிலேயரை தாம் பக்கம் இழுத்துக்கிட்டு தன்னுடைய வெற்றிக்காக ஆங்கிலேயரை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆங்கிலேயர் அவனுடைய ஆதிக்கத்துக்காக இந்த ஆற்காடு நவாப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டான் இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மன்னரும் இந்த ஆங்கிலேயருக்கு உதவிகரமாக இருந்ததும் ஒரு காரணமாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் கைமாறு ஒருத்தன் ஆங்கிலேயர் வந்து ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா திரும்ப அவனுக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கைமாறாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளவே கொடுத்துட்றான் இடத்தவே கொடுத்துட்றான் அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு இடம் தான் செங்கல்பட்டை நம்ம வந்து சொல்லியிருப்போம் செங்கல்பட்டை ஆற்காடு நவாப்புக்கு உதவி பண்ண ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் இந்த நவாப் என்ன பண்ணுவான்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது வருஷம் ஆங்கிலேயருக்கு கைமாறாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக செங்கல்பட்டு பகுதியவே ஆங்கிலேயருக்கு கொடுப்பான் இந்த மாதிரி ஒரு வேலை நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் மைசூர் போர் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு நடந்தது தெரியும் இந்த மைசூர் போரினுடைய அடிப்படையில் ஒரு போரில் வின் பண்ணா அப்படின்னா என்ன பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பான்ல ஸோ அந்த ஆற்காடு நவாபகம் விளங்கக்கூடிய கூடிய இருப்பான்ல அவன் என்ன பண்ணுறான் நீங்கள் இங்கே போயிட்டு இதை கொடு அந்த பகுதிகளை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ கைமாற அப்படின்னு சொல்லிட்டு சில கைமாறுகளாக கொடுக்குறாங்க அப்படி ஆங்கிலுடைய வசம் போக வரி வசூலுக்காக கிடைக்கப்பட்ட இடங்கள் தான் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கோவை சத்தியமங்கலம் திண்டுக்கல் பாரமகால் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு கோட்டைகள் தான் இந்த பாரமகால் சொல்லுவோம் மாதிரி இந்த மாதிரி பல பகுதிகள் அப்படிங்கிறது ஆங்கிலேயருடைய வசம் போயிடுச்சு ஸோ இப்படி குறிப்பிட்ட சில பகுதிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு 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 தான் தமிழகத்துடைய மொத்த கண்ட்ரோலும் ஆங்கிலேயர் பக்கம் போச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த ரெண்டு பகுதிகள் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மன்னர்கள் அப்படின்னு சொன்னோம்ல ஸோ இந்த தஞ்சாவூர் மன்னர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி வந்து இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா தஞ்சாவூர் மன்னர்கள் எப்படி இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒரு சில பகுதிகள் செங்கல்பட்டு போச்சு தென் அதுக்கடுத்து கொங்கு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைசூர் போரினுடைய அடிப்படையில் கொங்கு நாடு ஆங்கிலேயர் வசம் போச்சு தென் அதுக்கடுத்து தஞ்சாவூர் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் ஆரம்ப காலகட்டத்தில் விஜயநகர பேரரசுடைய பிடியில் இருந்துச்சு யாருடைய பிடியில் இருக்குது விஜயநகர பேரரசுடைய பிடியில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சிவப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் விஜயராகவ நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கர்கள் வந்து தஞ்சை பகுதியை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க தென் இதுக்கடுத்து வந்த ந நபர் வந்து முக்கியமாக அளவுக்கு தகுதி ஆள் ஆளாக இல்லை ஒரு காலகட்டத்தில் செங்கமலதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையனாக நமக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா நாலு வயது தான் இருக்குது அந்த மகனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க செங்கமலதாஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த மகன் என்ன பண்ணுறாங்க இந்த தஞ்சாவூரினுடைய மன்னராக அறிவித்து அந்த பையனை வச்சு ஆண்டுட்டு இருக்காங்க சப்போர்ட்டுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வெங்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பாதுகாவலராக விளங்குறாங்க ஆளுநராக அழகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து விளங்குறாங்க இந்த வெங்கண்ணாவுக்கும் அழகிரிக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இவனை வந்து உட்கார வைப்போம் உட்கார வைக்க வேணா நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகிரி வந்து கேட்குறாப்புல நான் வந்து போறேன் சங்கமலதை சங்கமலதான் சரிமும் கொண்டு நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை மாதிரி போயிட்டுருக்கு அதனால் என்ன பண்ணுறாரு இந்த வெங்கண்ணான்னு சொல்லக்கூடிய நபர் பீஜப்பூர் சுல்தான்கிட்ட உதவி கேட்குறாரு இங்கே சூழ்நிலை வந்து சரியில்லை ஸோ ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி அப்படிங்கிறத கேட்குறாரு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்ட பீஜபூர் சுல்தான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தளபதியாக விளங்கக்கூடிய எகோஜி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வெங்காஜின்னு சொல்கிறாங்க அந்த நபரை என்ன பண்ணுறாரு தஞ்சாவூருக்கு அனுப்புகிறாரு அந்த ஆள் வந்ததுங்க என்ன பண்ணுறான் ஆட பாய்ங்களா என்னைய போய் போயும் போடாமல் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் நினைமேனு ராஜான்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துக்கிட்டான் யார் வெங்காஜி ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கக்கூடிய சில ஒற்றுமையின்மை அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது கரெக்டுங்களா இப்போது என்ன பண்ணுறான் விஜயநகர பேரரசுடைய பிடியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் அப்படிங்கிறது நே டேரெக்டாக வெங்காஜின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு உள்ளே போயிருச்சு வெங்காஜி யார் பீஜப்பூர் சுல்தானினுடைய தளபதியாக விளங்கக்கூடிய ஒரு நபர்கள் ரைட்டுங்களா இப்போ அவனோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த அறிவின்மையாக இருக்கட்டும் தென் வந்து ஒற்றுமையின்மை அப்படிங்கிறதும் ஆங்கிலேயர் வசம் போகிறதுக்கு ஒரு காரணம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிகாரம் நாமளும் கொடுத்தோம் அவங்க அதிகாரம் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணமும் இவங்க வந்து பல பகுதிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு தென் படைப்பலம் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருந்துச்சு லைக் நம்மலாம் வந்து பார்த்தோன்னா மைசூர் போரெலாம் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலோடைய படைப்பலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்த்துருப்போம் கரெக்ட்டுங்களா லைக் வேலூர் கிளர்ச்சிகள் இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் தென் அது மட்டும் இல்லாமல் துரோகம் இங்கே இருக்கிறவனே மற்றவனுக்கு துரோகம் பண்ணுறது ஒரு நபரை வந்து இன்னொரு நபர் காட்டி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதும் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு விஷயமாக போயிடுச்சு வழி நடத்துதல் இல்லாமல் இந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சில போர்கள் அப்படிங்கிறதுக்கு சரியான வழி நடத்துதல் இருந்து கொண்டுட்டு போனாலும் நமக்கு வந்து லைக் வேலூர்லாம் வழி நடத்துதல் இல்லாத ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் தான் தோல்வியில முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ காரணங்கள் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் வசம் நம்ம தமிழகம் போறதுக்கு உண்டான காரணமாக சொல்லிருக்காங்க இப்போ வெங்காஜி வெங்காஜி அப்படிங்கிறது மராத்திய ராஜியை இங்கே வந்து தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த வெங்காஜி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் மராத்திய ராஜியை தொடங்கியது தான் இந்த வெங்காஜி நமக்கு வெங்காஜி உள்ளே வந்திருந்தாருன்னு தெரியுமா ஸோ அந்த பிஜபூர் சுல்தான் விட்டவர் அந்த வெங்காஜிக்கு அடுத்து யார் யாரெல்லாம் வர்றாருன்னு பார்க்கும்போது வெங்காஜி சாஜி சரபோஜி ஒன்று துக்காஜி துல்காஜி பிரதாப் சிங் சரபோஜி ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வருவாங்க இந்த சரபோஜி ரெண்டு வரும்போது அமர்சிங்னு இன்னொரு நபர் என்ன பண்ணுவார் ரெண்டு பேரும் வந்து பதவிக்கு வந்து போட்டியிடக்கூடிய சூழல் நடக்கும் சரபோஜி ரெண்டுக்கும் அமர்சிங்குக்கும் இடையில இந்த சரபோஜி ரெண்டு என்ன ஆங்கிலேயர்கிட்ட உதவிக்கு போறாப்ல ஆங்கிலேட்ட உதவி போகும்போது சரி ஓகே நான் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ண போயிட்டு இருக்கும்போது அமர்சிங்கை நீ வந்து ராஜா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவருக்கு ஓய்வூதியத்தை கொடுத்து நீ கம்முன்னு உட்காரு சம்பளம் காசை வாங்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமர்சிங்கை கழட்டி விட்டுட்டு சரபோஜியை மன்னராக உட்கார வைக்கிறாங்க பட் அப்படி உட்கார வைக்கும்போது ஆங்கிலேய அரசு ஒரு ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது மேற்கொள்கிறாங்க அது என்ன வகையான ஒப்பந்தம் அப்படின்னா நீ வந்து என்னோடய கண்ட்ரோலு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அதை கண்காணிக்கிறதுக்காகவே டோரின் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தலைமையில் ஒரு குழு டோரின் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவையும் ஆங்கில அரசு ஆங்கில அந்த கம்பெனி வந்து அனுப்பி வைக்குது அப்போது இந்த சரபோஜியினுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு பட்

ஸோ இதில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இருக்குது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சரபோஜி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய நபர் இருக்கார்ல இவர் ஒரு சில முக்கியமான மாறுதல்களை முக்கியமான சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத இங்கே தமிழகத்தை கொண்டு வந்திருந்தார் அது என்னென்ன அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு சரபோஜி ரெண்டு இவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று நவ வித்யா கலாநிதி சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி கூடத்தை நிறுவுகிறார் நவவித்திய கலாநிதி சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்விக்கூடத்தை நிறுவுகிறாரு அதில் பெண்ணை ஆசிரியராக நியமனம் பண்ணுறார் யார் ஒரு பெண்ணையே ஆசிரியராக நியமனம் பண்ணி முதன் முதலாக ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு வரணும் இந்த கல்விக்கு உண்டான சிறப்பை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் ஒரு கல்விக்கூடம் நவ வித்தியா கலாநிதி சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கூடத்தை நமக்கு உள்ளே கொண்டுட்டு வராரு அது டேனியர்களுடைய உதவியோடு அந்த கல்விக்கூடம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது அதுக்கடுத்து அச்சுக்கூடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் ஒரு அச்சுக்கூடத்தை கொண்டுட்டு வராரு அதில் தேவநாகிரி எழுத்து வடிவம் அதில் வந்து பதிப்பிக்கப்பட்டது அச்சு வடிவத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அச்சுக்கூடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் அச்சுக்கூடத்தை கொண்டுட்டு வந்தவர் இந்த சரபோஜி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய நபர் அதுக்கடுத்து நவ வித்யா கலாநிதி வார நயாந்திரா சாலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவின் முதல் நவீன அச்சுக்கூடம் அப்படிங்கிறதையும் இந்த சரபோஜி ரெண்டு தான் உள்ளே கொண்டுட்டு வராரு சரிங்களா இந்தியாவின் முதல் நவீன அச்சுக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவ வித்யா கலாநிதி வார வாரநயான் திராசாலை அப்படின்னு சொல்லக்கூடியதை இவர் வந்து கிரியேட் பண்ணுறாரு தென் அதுக்கடுத்து தன்வந்திரி மஹால் ஆய்வுக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடத்தை கிரியேட் பண்ணுறாரு இது எதுக்காக அந்த காலகட்டத்தில் பயன்படுத்துச்சு அப்படின்னா இலவசமாக மக்கள் மத்தியில் சிகிச்சை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துச்சு எதுக்காக இலவசமாக மக்கள் மத்தியில் சிகிச்சை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துச்சு இதில் சித்தா யுனானி ஆயுர்வேதா போன்ற ட்ரீட்மெண்ட்கள் அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவ முகாமில் ஆய்வுக்கூடத்தில் கொடுத்தாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஆய்வுக்கூடம் அப்படிங்கிறது சில மருந்துகள் உருவாக்கக்கூடிய இடமாகவும் இந்த இந்த தன்வந்திரி மஹால் அப்படிங்கிறது செயல்பட்டுச்சு சரிங்களா தென் இது இது கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு வேலை கேட்குறதா இருந்தால் தன்வந்திரி மஹால் ஆய்வுக்கூடம்னு கொடுத்து ரைட் சைடில் பொறுத்துக இந்த மாதிரி கண்டென்ட்ல கேட்கலாம் சரிங்களா இவர் யாரு இது யாரு பண்ணால் அப்படிங்கிற மாதிரி பொறுத்துக அப்படிங்கிறதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் சரி ஓகே இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு கண் சிகிச்சை நிபுணராகவும் விளங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க பல பேருக்கு கண் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு கண்ணில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயங்கள் கொடுக்குறாங்க நாவாய் நூலகம் இவரினுடைய காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் ரத போட்டியை நீர் நீர்வசதி மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீர்வசதி மேம்பாடு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நிலத்தடி சாக்கடை சாக்கடை வசதிகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்கணும் அதை அடிப்படையாக வச்சு தான் தூய்மையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாதிரி பல விதமான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி தான் இருந்த இந்த பகுதிகளை ஒரு மாதிரி நகரமாக மாற்றணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே இவர் வந்து பல விதமான நல்ல விஷயங்கள் அப்படிங்கறது பண்ணி சரபோஜி ரெண்டு தென் கர்நாடக இசையாக விளங்கக்கூடிய கிளாரினேட் மற்றும் வயலின் கர்நாடக இசைன்னு சொல்லல இசை இசையில கிளாரினேட் மற்றும் வயலின் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கவர் இந்த சரபோஜி ரெண்டு அப்படிங்கிறவரை தான் சொல்லியிருக்காங்க மும்மூர்த்திகளாக விளங்கக்கூடிய தியாகராஜர் முத்துச்சாமி தீட்சிதர் தென் வந்து சியாமா சாஸ்திரி இவங்களுடைய காலகட்டத்தில் இருக்க சில நபர்கள் இவங்களையும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பா தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க சப்போ சரபோஜி ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்களேன் ஒன்னு கண்டிப்பான முறையில் கல்விக்கூடம் அமைச்சது ரொம்ப இம்பார்ட்டன் தென் வந்து நவீன அச்சு அமைத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இலவச சிகிச்சை அளிக்கிறதுக்காக ஆய்வுக்கூடம் அமைத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு விஷயமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பொறுத்துக அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விலங்குகளுக்காக முதன் முதலாக ஒரு பூங்காவை அமைக்கிறாரு யாரு சரபோஜி ரெண்டு வந்து விலங்குகளுக்காக முதல் முதலாக சில பூங்காக்களையும் அமைக்கிறாரு தஞ்சை கல்வெட்டு உலகிலேயே நீளமான கல்வெட்டு அப்படின்றதுல இவருடைய சில குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் அரச ஆசிய சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் விளங்கியிருக்காரு ஆசிய சங்கத்தினுடைய உறுப்பினர் அரச குலத்தினுடைய ஆசிய சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கார் இது மட்டும் அவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் இல்லை இன்னும் எழுதியிருக்கு இவர் சில நூல்களையும் எழுதியிருக்காரு என்ன நூல் அப்படின்னு பார்த்தோன்னா குமார சம்பவ காம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நூலு முத்ராட்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலு தேவேந்திர குரவஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் இவர் இவர் வந்து எழுதப்பட்ட சில நூல்கள் அவன் சொல்லியிருக்காரு புத்தக பித்தனாக திகழ்ந்தார் அப்படின்னா இவரினுடைய ரூமில் அளவுக்கு அதிகமான புத்தகங்கள் தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் புத்தகம் தான் படிச்சுட்டு பாராமா புத்தகம் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப இம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாராமா இப்படி தான் அரசாக இருந்தாலும் இவர் வந்து தன்னுடைய சிறப்புகளை வெளிக்கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளே உள்ளே அடங்கிராமல் மன்னரவைக்குள்ளேயே அடங்கிராமல் இவர் வந்து வெளியில் நிறைய விஷயங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக பல விதமான சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்காரு சரஸ்வதி மகாவில் வந்து விரிவுபடுத்தப்பட்டதும் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மக்களுக்காக திறந்தாங்க இந்த சரஸ்வதி மகால் அப்படின்னு சொல்லக்கூடியதை சரிங்களா இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சரபோஜி ரெண்டு இப்படிப்பட்ட இந்த சரபோஜி கிட்டே இருந்து தான் இவரினுடைய ஆட்சிக்கு அப்புறம் இரண்டாம் சிவாஜி வந்திருந்தார் அவர்கிட்ட இருந்து வாரிசு இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் டல்லவுசி பிரபு அறிமுகப்படுத்திய வாரிசிலி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையின் மூலமாக இந்த தஞ்சாவூர் பகுதிகளை ஆங்கிலேயர் வசம் போயிருந்துச்சு இந்த வாரிசிலி கொள்கைனா என்ன அப்படின்னா வாரிசு தன்னுடைய ஒரு அரசருக்கு டைரக்டான வாரிசு இல்லை அப்படின்னா அவர் தத்து எடுத்துருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தத்து அப்படி இல்லை வாரிசு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அரசை எங்கிட்ட கொடுத்துட்டு போய் போயிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரிசு கொள்கை சரி ஓகே இப்படி தஞ்சாவூர் பகுதிகளும் ஆங்கிலேயருடைய வசம் போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கடுத்து கர்நாடக பகுதிகளும் நமக்கு ஆங்கிலேயர் வசம் போகுது அது எப்படி கம்ப்ளீட்டாக போகுது அப்படின்னா இந்த பகுதிகளை ஆண்டுகிட்டு இருந்தது யார் முகமது அலி இருப்பார் தென் அதுக்கடுத்து உம் தஜ் உல் உமாரா இருப்பாங்க தென் அதுக்கடுத்து அசீம் உல் தௌலா வந்து இருப்பார் இந்த அசீம் உல் தௌலா தான் கர்நாடக பகுதியில் முழுவதுமாக ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைக்கிற கூடிய ஒரு வேலையை பார்த்தவர் இவர் தான் ஸோ முகமது அலியினுடைய மகனாக விளங்கக்கூடியவர் அதுக்கடுத்து வாரிசாக விளங்கியவர் உம் தஜ் உல் உமாரா இந்த முகமது அலியை இவரே இவருடைய காலகட்டத்துக்கு அடுத்து இவர் வருவார்ல இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயருடைய இருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இவருக்கு இருக்கும் உல் உமாரா முகமது ஆல்ரெடி ஆங்கிலேயரோட ஆங்கிலேயரோட இருக்கார் இருக்காருன்னா மாற்றி மாற்றி கைமாறு பண்ணிக்கிட்டானுங்க அந்த விஷயம் நடந்துச்சு இதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஆங்கிலேயர் என்ன பண்ணுறான்னா ஒரு வரி வசூல் அப்படிங்கறது முகமது அலிகிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்படின் போது முகமது அலிகிட்ட கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை ஆரம்பத்தில் இருந்து கடனில் இருந்தவன் கடைசி வரைக்கும் கடனே இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முகமது அலி வந்து திப்புவுடன் வந்து டையை பொய்க்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பான் முகமது அலி வந்து திப்பு கூட டையை பொய்க்கிறதுக்கு சரி ஓகே நம்ம போவோம் திப்பு கூட டையை போச்சுட்டு ஆங்கிலேயர்வோ ஒழிப்போம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து முகமது அலி டைய போப்பான் பட் இந்த விஷயங்களில் தெரிஞ்சுக்கிட்டது ஆங்கிலேயர் வந்து தெரிஞ்சுக்கிட்டது தெரிஞ்சுப்பாங்க எப்படியோ ஒரு வகையில அதை வந்து விசாரணை பண்ணுறதுக்காகவே வெப்குலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையில் ஒரு குழுவை அமைச்சு அந்த குழுவின் மூலமாக விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணதில் தெரியும் ஆமாம் இந்த மாதிரி வந்து முகமது அலியாக இருக்கட்டும் அவங்களுடைய பையன் உம்தச் உள் உமாராவாக இருக்கட்டும் இந்த பகுதி நபர்கள் எல்லாமே நம்மளை எதுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுப்பான் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவான் உம்தச் உல் உமாரா கிட்ட வரிகளை இன்னும் உடனே கொடுங்களா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவானுங்க சரி ஓகே இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பலவிதமான வரிகளை வந்து வசூல் பண்ணி ஓரளவுக்கு கொடுத்துருவோம் இருந்தாலும் ஃபுல்லாக வரியை வந்து வரி வசூலை கொடுத்து கடனை வந்து அடைக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னே பலவிதமாக ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கும் இதுக்கடுத்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுகிட்டு இருக்கவன் தான் உல் தவுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பட் இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் என்ன பண்ணுவான் இந்த க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையில் குழு அமைச்சு கர்நாடகத்தில் போய்ட்டு நீங்கள் வரி கட்ட மாட்டீங்க அதனால் கர்நாடகத்தை முழுவதுமாக எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓம் டச் உல் உமாரா கிட்டே கேட்டு வாங்குகிற மாதிரி பிளானில் போயிட்டுருக்கோம் இந்த காலகட்டத்தில் கவர்னர் ஜெனராக விளங்கக்கூடிய வெல்லஸ்லி பிரபு ப்ளஸ் ஆளுநராக விளங்கக்கூடிய எட்வர்டு கிளைவ் இவங்க எல்லாருடைய தலைமையில் கண்டிப்பாக அதை வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் முடிவு பண்ணிடுவாங்க அப்படி முடிவு பண்ண ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இவங்களுடைய இந்த உம் தச் உல் உமாராவினுடைய பையனாக விளங்கக்கூடிய அசிமுல் தவுலா இருக்கார்ல அவர்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நாங்கள் க கம்ப்ளீட்டாக வச்சுக்கிறோம் நீ வந்து சும்மா ஒரு அரசராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அஜிம் உல்தவலை ஏற்றுக்கிட்டு இந்த நவாபினுடைய பதவியை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக ஆங்கிலேயர்கிட்ட இந்த கர்நாடக பகுதியில் ஒப்படைச்சிருவான் ஸோ இப்படி தான் கம்ப்ளீட்டாக ஆங்கிலேயோடய வசம் போச்சு தென்னிந்திய தென்னிந்திய பகுதியில் வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டுக்கு அப்புறம் கம்பெனி வசம் போச்சுன்னு சொல்லிட்டு லைக் அந்த பாளைய கிளர்ச்சி தென்னிந்திய கிளர்ச்சிகளுக்கு அப்புறம் கம்பெனியோட வசம் போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தென் அதுக்கடுத்து கிளவன் சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட இருந்து ராமநாதபுரத்தையும் படிச்சிருந்தாங்க இந்த ராமநாதபுரம் பகுதிகளில் முகவை ஊருணி அப்படிங்கிறத ஏற்பட்டு மக்கள் மத்தியில் நீர் வசதிகளை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்ட ஒரு நண்பர் கிழவன் சேதுபதின்னு சொல்லுவாங்க கிழவன் சேதுபதிக்கு வெற்றி கொண்டான் அப்படிங்கறது ஒரு பேர் இருக்கு பரராஜ கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு இரண்டாவது ரகுநாத சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் அரியணை ஏறும் தான் இந்த கிழவன் சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ராமநாதபுரம் பகுதி வந்துடுச்சு தென்னிந்திய பகுதிகளாக விளங்கக்கூடிய சிவகங்கையாக இருக்கட்டும் தென் வந்து திருநெல்வேலியாக இருக்கட்டும் இந்த தூத்துக்குடி பகுதிகள் இந்த மாதிரி பகுதிகளாக இருக்கட்டும் கொங்கு பகுதிகளாக விளங்கக்கூடிய நமக்கு வந்து கோயம்புத்தூர் அப்புறம் வந்து அதோட சரௌண்டிங் கூடிய திண்டுக்கல் இந்த பகுதியில் ஆங்கிலேய வசம் போச்சு தஞ்சாவூர் போச்சு திருச்சி போச்சு இப்படி பல பகுதிகளை ஆங்கிலோட வசம் கம்ப்ளீட்டா போயிருச்சு இப்போ ஆங்கிலேயருடைய வசம் நம்மளுடைய தமிழகம் முழுவதுமாக ஆங்கில வசம் போயிருச்சு அப்போ வந்து இதுக்கடுத்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி முழுவதுமாக வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர் ரவசம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின் போது இதுக்கடுத்து இங்கே ஏற்பட்ட சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இதோட கண்டினியூவஸை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனியுடைய ஆட்சியினுடைய காலகட்டத்தில் இங்கே தமிழகத்தில் லைக் எக்கனாமிக்கலாக என்ன சேஞ்ச் ஆச்சு சில வந்து இந்த அரசியல் ரீதியாக என்ன சேஞ்ச் ஆச்சு நிர்வாகம் ரீதியாக என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இதோட கண்டினியூவஸை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து மன்னருடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்தது இதுக்கு அடுத்து ஒரு கம்பெனியோட ஆட்சி காலகட்டத்துக்கு தமிழகம் முழுவதுமாக போகும்போது ஒரு கம்பெனி அப்படிங்கிறது முழுவதுமாக அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக தான் வந்து நிறைய எடுத்துக்கணும் கரெக்டுங்களா அப்படி எடுத்துக்கிற ஒரு காலகட்டத்தில் இங்கே என்னென்ன சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே அடுத்த வீடியோ கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பகிர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கூடிய எல்லாத்தையும் அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய வீடியோஸை யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்கு உண்டான வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ